வந்து டேஸ்ட் பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து இறால் வறுவல் செய்ய போறோம். இப்ப நம்ம அதுக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா இறால ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம அவங்க வந்து இந்த கூடு இதெல்லாம் உடைச்சு தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க, இந்த மாதிரி உள்ளர இருக்கும். இந்த மாதிரி இது வந்து நம்ம எடுத்துறணும். இத நம்ம நல்ல பொறுமையா இத எடுத்துட்டு ரெண்டு பக்கமுமே இருக்கும். இத நம்ம எடுத்துட்டு வருது பாருங்க, அதை நல்லா நீளமாக கீறி இப்படி எடுக்கணும். கீறி எடுத்துட்டு மஞ்சள் பொடி போட்டு, மஞ்சள் பொடி போட்டு பிசைஞ்சு வச்சிடணும். கொஞ்ச நேரம் மஞ்சள் பொடி போட்டு பிசைஞ்சு வச்சிடணும். அதுக்கடுத்து நம்ம வறுவலுக்கு தேவையானதை தயார் பண்ணணும். இப்போ நம்ம இறால் ஃப்ரேக்கி ஃபர்ஸ்ட் நம்ம இறாலை நல்லா அப்படி க்ளீன் பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன். வெங்காயம், தனி மிளகாய் பொடி, மஞ்சள் சீரகப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, சோம்பு, வெள்ளைப்பூடு, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம முதல் வந்து இந்த இறாலை வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சு வச்சுக்கணும். மசாலா பொடி கலந்து, மிளகாப்பொடி ஒரு ஃபுல்லாக ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் சீரகப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நம்ம இதை வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா இப்படி பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு இறாலை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மசாலெலாம் நல்லா ஊறணும், அதுக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். மசால் ஊறிடுச்சு. இப்போ நம்ம அறுக்கிறதுக்கு ரெடி ஆகிறோம். ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 4-5 பல் வெள்ளைப்பூடு போட்டு இடிச்சுக்கிட்டு இடிச்சு 1-2 இப்படி இடிச்சு நம்ம வந்து இதில் போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இப்போ பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா நம்மளுக்கு நல்லா ப்ரௌனாக தான் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்மளோட இறாலை அதெல்லாம் போடணும். போட்டு தண்ணி ஊற்ற தேவையில்லை, இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம நல்லா இதை கிண்டி வச்சுட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவே தண்ணி விட்டுட்டோம். இப்போ நான் அதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. பாருங்க, நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்லை, அதுவே நல்லா தண்ணி விட்டுக்கிட்டே வருது பார்த்தீங்களா. இந்த இதுலேயே அது வந்து நல்லா சுண்டி நல்லா ஃப்ரையாக வரும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடியை எடுத்து பார்ப்போம். நல்லா
ஃப்ரை ஆயிருக்கும் பாருங்க. அதுல கொத்தமல்லி தழை கொஞ்சம் அப்படியே தூவிட்டு நல்லா இப்போ நல்லா அழகா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து நம்ம இப்போ வந்து நல்லா ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு நல்லா சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கும் நல்லா பிடிக்கும். நல்லா ரொம்ப நம்ம டீப் ஃப்ரையாக எண்ணெயிலாம் 65 அந்த மாதிரிலாம் போட்டு எடுத்து கூட சாப்பிடணும் கூட அவசியம் இல்லை. இப்படி நீங்கள் சாப்பிட்டாலுமே நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்மளுக்கு நல்ல அழகாக ஒரு பிரான் வறுவல் கிடைச்சாச்சு. இதை சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.